ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சங் ஃபோர் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா த டிஎம்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய அப்டேட் பார்த்துகிட்டே இருந்தோம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோருக்கு வந்து மெயின்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்க அப்டேட் ரொம்ப நாளாக வீட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரீசென்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து மின்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வந்து குரூப் ஃபோரில் வந்து சிலபஸ் சேஞ்ச் இல்லை பழைய சிலபஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் இதுக்கு எதுக்கு வீடியோ அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த தடவை அந்த கடைசி வாய்ப்பாக நினச்ச யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் லீட்டலாக பேசுவோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சாம்சங் ஃபோட்ச் சேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா எங்களோடய இன்ஃபர்மேஷனாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே ஸோ கடைசி வாய்ப்புனா என்ன என்னென்ன குரூப் ஃபோரே வராதானா அப்படி கிடையாது குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூவில் எக்ஸாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க்லாம் தெரியாதனால பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் அதாவது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஒர்க் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பேச பேசிக்கான டாக்குமெண்டேஷன் ஒர்க் லெட்டர் கூட தெரில அதுக்காக தான் சிம்பிளாக ஒரு மெயின்ஸ்னு ஒரு எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் இயர் ஆனால் இந்த வருஷம் இல்லைன்ட்டாங்க ஏன் அப்படின்னா பேண்டமிக் போயிட்டு இருந்துச்சு ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புதுசாக சிலபஸை கொடுத்து அதுக்கு ஒரு மார்க்கோ ஒரு கொஷின் பேப்பரோ சிலபஸோ கொடுத்து அதுக்கு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி எக்ஸாம் வைக்கிறது வந்து இந்த இந்த டைமில் வந்து கஷ்டம் அதுக்குனால தான் வந்து இப்படி ஒரு இன்டிமேஷனை வந்து விட்ருக்குறாங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து கிடையாது சிலபஸ் சேஞ்சு கிடையாது குரூப் ஃபோருக்கு அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சு குரூப் ஃபோர் சிலபஸ் சேஞ்சு கிடையாதுன்னு சொன்னது இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் ஏன்னா வந்து இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்படினாலும் கொண்டு வந்து தான் ஆகணும் ஆனால் இந்த வருஷம் கொண்டு வரல அப்படிங்கிறது மட்டும் தான் நியூஸ் அடுத்த வருஷம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு சிலபஸ் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரக்கூடிய குரூப் ஃபோர் அதில் வந்து சிலபஸ் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதான் நான் அதுக்கு சொன்ன காரணம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிஎன்பிசி வட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுமாதிரி டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு பேசிக் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் சிம்பிளாக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தார சொன்னாங்கல்ல ஸோ அது வந்து சிலபஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நடுவில் கூட அது இன்டிமேஷனை வரலாம் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எழுதுறவங்க வந்து இதான் உங்களுக்கு சான்ஸ் ஓல்டு சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் எஃபெக்டிவ்னஸை போட்டு இந்த தர ஃபுல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்க வேணாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லெத்தாஜிக்காக விட்டுறீங்க ஸோ பேண்டமிக் டைமில் வந்து நம்ம படிக்கல ஸோ எப்படி இந்த அட்டம் இல்லைன்னா அடுத்தவனு பார்த்துக்கலாம் அப்படின்னு லெத்தாஜிக்காக விடாமல் உங்களோட ஃபுல் ட்ரே கொடுங்க மற்றபடி நடக்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு நம்புவோம் ஸோ நம்ம டேட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் குரூப் ஃபோர் வந்து எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு தான் குரூப் டூ குரூப் ஃபோரில் வர வாய்ப்பு இருக்கா பேசிகிட்டு இருந்தோம் ஸோ குரூப் டூ வின்வீனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரூப் ஃபோர் கண்டிப்பாக எலக்ஷனுக்கு அப்புறம் தான் ஸோ தோராயமாக சொல்லணும்னா ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கலந்த வீடியோ போட்டுவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாம்சங் ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ